தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம். விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தோழர் தியாக அவர்கள் இருக்கிறார். தோழர் வணக்கம். இந்தி திணிப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய பிரச்சனை கிடையாது, அது 100 ஆண்டு கடந்த பிரச்சனையாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. சமீபத்திய பிரச்சனையும் அதே இந்தி திணிப்பு தான். நேத்திக்கு வந்து அலுவல் மொழி கூட்டம் நடந்திருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில். அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, அலுவல் மொழியான ஆங்கிலத்துக்கு பதிலாக இந்தியை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வாதத்தை வச்சிருக்காரு. இந்த வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது பகுதியின்படி இந்தி தான் அலுவல் மொழியாக இருக்குது. இண்டி இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட் ஷல் பி தி அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. 25 ஜனவரி 26லேருந்து அது வந்துடுச்சு. ஆங்கிலத்தை ஒரு துணை ஆட்சி மொழியாக இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை பயன்படுத்தலாம் என்ற ஒரு வழிவகை தான் இருக்குது. எனவே அலுவல் மொழி இப்பயே இந்தி தான். இப்போ துணையாக ஒன்று வச்சுருக்கிறது எதனாலன்னா, இந்தி பேசாத மக்களுக்காக தான். இப்போ இந்தி பேசாத மக்களையெல்லாம் இந்தி பேசும் மக்களாக அமித்ஷா மாற்றி விட்டாரா? மாற்றியிருந்தால் நீங்கள் ஆங்கிலத்தை தூக்கி எறிஞ்சிடலாம். அப்படி இல்லைங்கிற போது நம்மை பொறுத்த வரைக்கும் இந்திய ஆங்கிலம் ரெண்டுமே அயல் மொழிகள். நமக்கு அலுவல் மொழியாக தமிழ் இருக்கணும். இந்தியாவினுடைய எல்லா தேசிய மொழிகளையும் இந்தியாவினுடைய அலுவல் மொழிகள் ஆக்கணும். இந்த இடைக்காலத்தில் ஆங்கிலத்தையும் எடுத்தாச்சுன்னா அவங்க முழுக்க முழுக்க இந்தியை திணிக்க ஆசைப்பட்றாங்க. என்ன வேடிக்கைன்னா, அமித்ஷா ஒரு குஜராத்தி, நரேந்திர மோடி ஒரு குஜராத்தி, அவங்க ரெண்டு பேர் ஆட்சி செய்கிறாங்க. ரெண்டு பேர் அவங்க நண்பர்களாக இருக்காங்க, அம்பானியும் அதானியும். அவங்களும் குஜராத்திகள். இவர்கள் யாருக்கும் தாய்மொழி பற்றோ இனப்பற்றோ எதுவும் கிடையாது. இவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பற்றுதல் கல்லாப்பெட்டி பற்றுதல் தான். அதற்கு எது பொருத்தம் என்று பார்க்கிறார்கள். இந்தியா முழுவதையும் ஒரே சந்தையாக்கி உலக சந்தையோடு இணைத்து அதில் தங்களை பெருமுதலாளிகளாக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வளர்த்து கொள்ள பார்க்கிறார்கள். அதற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் அவர்கள் அகற்ற விரும்புகிறார்கள். ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே தேசம், ஒரே தேர்தல், ஒரே தலைவர், ஒரே கட்சி. இந்த ஒரு பாயச போக்கினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அரசமைப்பு சட்டத்தில் ஏற்கனவே இருந்தாலும் இப்போ இவர் அதை மீண்டும் வலியுறுத்துவதனுடைய அர்த்தம் நோக்கம் அதுதான். யா, இந்தி என்ற மொழிக்கு வந்து ஒரு பெரிய தொன்மை கிடையாது, ஒரு பாரம்பரியம் கிடையாது, ஒரு செவ்வியல் தன்மை கிடையாதுன்னு பல்வேறு மொழியில் அறிஞர்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் தொடர்ச்சியாக ஒன்றியத்தில் யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, ஹிந்தியை பிரதானப்படுத்துவதன் நோக்கம் என்ன? காரணம் பின்னணி என்ன இருக்குது? இந்தியா என்பது பல தேசங்களை உள்ளடக்கிய ஒரு துணைக்கண்டம். துப்பாக்கி முனையில் ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு அரச கட்டமைப்பு, இது ஒரு ஸ்ட்ரக்சர், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே தனித்தனி தேசங்கள் தான். இந்த தனித்தனி தேசங்களாக இருக்கிற தன்மையை அழிப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க. பிரித்தானியர் ஆங்கிலத்தை கொண்டு அந்த முயற்சி செஞ்சாங்க. இவர்கள் இந்தியை கொண்டு அந்த முயற்சி செய்கிறாங்க. அந்த முயற்சி என்பதால் தான் அது எதிர்க்கப்படுகிறது. அவங்களுடைய நோக்கம் இந்தியாவில் இருக்கிற அனைத்து தேசிய இனங்களையும் அவருடைய மொழிகளையும் ஒழித்துவிட்டு ஒரே மொழியின் கீழ் கொண்டு வருவது. ஆன்மீகத்துக்கு சமஸ்கிருதம், ஆட்சிக்கு இந்தி, இதுதான் அவங்களுடைய நோக்கம். ஒரே ஒரு கேள்வி அவங்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறது என்னென்னா, இந்திய அரசு நடத்தக்கூடிய கேந்திரிய வித்யாலயங்கள், மத்திய அரசினுடைய சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள், அவர்கள் நுழைவுத் தேர்வு நடத்தி எடுக்கக்கூடிய கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், ஐஐடி, இவற்றில் ஆங்கிலத்தை நீக்கிவிட்டு அவரவர் தாய்மொழியை, அது கூட வேண்டாம், இந்தி பேசும் பகுதியில் இந்தியை பயிற்று மொழி ஆக்க அவங்களால் முடியுமா? அதை செஞ்சுட்டு வந்து மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லட்டும். தோழர், நீங்களே பல முறை சொல்லியிருக்கீங்க, ஹிந்தி திணிப்பு என்பது அது இந்துத்துவ திணிப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. அது இந்தி திணிப்பு என்பது மொழி திணிப்பாக மட்டும் பார்க்கக்கூடாது, அது வந்து ஒரு கலாச்சார திணிப்பாக பார்க்குறீங்க. ஹிந்தி மயம் என்பது இந்து மயமாக மாறும்னு சொல்கிறீங்க. அது எப்படி ஒரு மொழி திணிப்பு எப்படி கலாச்சார திணிப்பாக மாறும், மொழி திணிப்பு எப்படி ஒரு மத திணிப்பாக மாறும், இது இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்புங்கய்யா? ஒரு மொழி என்பது அருவமான ஒன்று. மொழியை திணிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அந்த மொழியினுடைய ஆதிக்கத்தை இன்னொரு மொழி பேசுகிறவர்கள் மீது திணிப்பது.
இப்போ பிரித்தானியர் ஆங்கிலத்தை கொண்டு வந்தாங்க. ஆங்கிலத்தின் மூலம் என்ன பண்ண விரும்பினாங்க, நம்ம பண்பாட்டை பல்வேறு தேசியனங்களின் பண்பாடுகளை ஒழிக்க பார்த்தாங்க. அதே தானே இன்றைக்கும் இந்தி மொழிக்கு அடிப்படை மூல ஊற்றாக இருப்பது சமஸ்கிருதம். இந்திக்குன்னு தனியாக ஒரு இருப்பு இல்லை. சமஸ்கிருதம் என்கிற அந்த மொழி அது தெளிவாக ஒரு பார்ப்பனிய பண்பாட்டினுடைய கருவி. பெரும்பான்மை மக்களை தீண்டப்படாத மக்களாக, ஒடுக்கப்பட்ட மக்களாக வைத்து கொள்வதற்கான ஒரு கருவி அது. அதனுடைய ஜனரஞ்சக வடிவம்தான் இந்தி. எனவே இந்தியை திணிப்பதன் மூலமாக இந்து மதத்துக்கு அவங்க சேவை செய்ய விரும்புகிறாங்க. இந்து மதங்கிறது நம் மக்கள் நினைத்து கொண்டிருக்கிற இந்து மதம் அல்ல, இது வேத மதம், வைதீக மதம். அந்த வைதீக மதத்தினுடைய ஒரு கருவி. இப்போ இந்தியாவுக்கு, இந்தியாவை ஒன்றுபடுத்துவதற்கு ஒரே மொழி இல்லை, ஒரே மதம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரே மொழி ஒரே மதத்தை கொண்டு இந்தியாவை அதனுடைய தனித்தனி கூறுகளுடைய தனித்தன்மையெல்லாம் ஒழித்து விட்டு ஒன்றாக கட்டி போட்டு ஒரே சந்தையாக ஆள நினைக்கிறார்கள். அதனுடைய விளைவு தான் இந்தி திணிப்பு. நீங்களே சொல்கிறீங்க, இது ஒற்றை மையப்படுது, இந்த பன்மைத்துவத்தை அழித்து ஒற்றை மையப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய சந்தையை உலகத்தோடு தொடர்பு கொள்ள வைப்பதற்கான இது ஒழின்னு சொல்கிறீங்க. இந்திய சந்தையை உலகத்தோடு தொடர்புபடுத்த வேண்டும் என்றால் ஆங்கிலம் தான் நமக்கு தேவைப்படும். நான் அவங்களுக்கு சவாலாக கேட்குறேன், ஆங்கிலத்தை கைவிடுங்கிறேன். எங்கே கைவிடணும், ஐஐடியில் கைவிடணும், அயலுறவு துறையில் கைவிடணும். ஜெய்சங்கர் வந்து இப்போ சீனாவுக்கு போகிறார், சீனாக்காரங்க இவற்றை இங்கிலீஷில் பேசுகிறதில்ல, அவங்க சைனீஸில் பேசுகிறாங்க. இவர் ஏன் இங்கிலீஷில் பேசுகிறாரு? ஏன்னா ஆங்கிலம் உலகத்தின் மொழியாக இருக்கு. ஸ்பானிஷ் உலகத்தின் மொழி இல்லையா, ஜப்பான் உலகத்தின் மொழி இல்லையா? பெரும்பான்மையினருடைய மொழியைத்தான் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும்னா நம்ம எல்லோருமே மாண்டரின் கற்றுக்கணும். சைனீஸ் மாண்டரின் தான் உலகத்தில் அதிக மக்கள் பேசுகிற மொழி, ஆங்கிலம் அல்ல. ஐநாவிலேயே 5-6 மொழிகளுக்கு அவங்க அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக, அதுக்காக உலக மொழிங்கிறதுக்காக கற்றுக்கணும்? அவசியமில்லை. யாருக்கு உலக தொடர்பு தேவைப்படுகிறதோ அவர்கள் கூடுதலாக அந்த தொடர்பு என்ன மொழியோ அதை கற்றுக்கட்டும். ருஷியனை கற்றுக்கலாம், வேறு ஒரு மொழியை கற்றுக்கலாம், சைனீஸ் கற்றுக்கலாம். யாருக்கு அது தேவையில்லையோ, இந்த மண்ணில் வாழ்ந்து இந்த மண்ணைத்தான் நம்ம வளப்படுத்த போகிறோன்னா அவங்களுக்கு இந்த மண்ணின் மொழி போதும். தொடர்பு எந்த மொழியோ அந்த மொழி, ஒற்றை தொடர்பு மொழி என்பதே தப்பு. ஒரே ஒரு மொழி தொடர்பு மொழியாக இந்தியாவுக்குள்ளேயும் இருக்க முடியாது, உலக அளவிலையும் இருக்க முடியாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு, தலைமையேற்ற பிறகு, இந்தி திணிப்பு என்பது ரொம்ப வேகமாக எல்லா அமைச்சரகம், அதுக்கப்புறம் குறிப்பாக எல்லா துறைகளின் மீதும் வந்து ஹிந்தி பேராக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜல்சக்தி துறை அமைச்சகம், அப்படி தான் அவங்களுடைய பேரே கட்டமைக்கிறாங்க. இந்தி திணிப்பு இந்த காலத்தையும் அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அண்ணா காலத்தில், பெரியார் காலத்தில் இருந்த அந்த மொழிப்போருடைய தீவிரம் இப்போதைக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து அந்த தீவிரம் இப்போது வரும்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்தி திணிப்பை எதிர்ப்பது என்கிற அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பங்கு உண்டு. ஆனால் அதற்கு மாற்றாக நம்முடைய தாய்மொழியை, நம்முடைய தேசிய மொழியை முன்னிறுத்தி இருந்தால் அது உணர்ச்சி பூர்வமாக தொடர்ந்து நிலைச்சிருக்கும். ஆனால் அதற்கு மாற்றாக இன்னொரு அயல் மொழி, எனக்கு இந்தியா அயல் மொழி தான், ஆங்கிலம் அயல் மொழி தான், ரெண்டும் எதுவுமே நமக்கு சொந்த மொழி கிடையாது. அப்போ இதற்கு மாற்றாக அதை நிறுத்தினதுனால அது நீடித்து நிற்கலை. இந்திக்கு எதிராக ஆங்கிலம் நம்மை காக்கும், கவசமாக இருக்கும் என்ற நம்பிக்கை பொய்யாகிவிட்டது. அது அவங்க தான் மீளாய்வு பண்ணணும், பண்ணி எதுக்கு வந்து சேரணும்? இந்திக்கும் ஆங்கிலத்துக்கும் மாற்று தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்தான். தமிழே ஆட்சி மொழி, தமிழே நீதிமொழி, தமிழே பயிற்று மொழி, தமிழே கல்வி மொழி, தமிழே தொடர்பு மொழி என்ற முடிவுக்கு வருவதற்கான நேரம் இது. விரிவாக பேசி மிக்க ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.